இயற்கை விரும்பிகளாக இருக்கக்கூடிய செங்காந்தல் வலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இயற்கையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய வலைக்காட்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. இயற்கை வேளாண்மை, தேனீ வளர்ப்பு போன்ற பல்வேறு வகையான விஷயங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் முதன்மையான ஒரு வலைக்காட்சியாக இருப்பது நம்முடைய செங்காந்தல் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த செங்காந்தல் வலைக்காட்சிக்கு என்னுடைய பதிவாக ஒரு சிறு கதையும் ஒரு வரலாற்று நிகழ்வையும் உங்கள் முன் கொடுக்க இருக்கின்றேன். அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சி மாகாணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஜான் என்ற ஒரு விவசாயி இருந்து வருகிறார். அந்த விவசாயி விவசாயத்தை நன்கு கவனித்து வந்தான். தன்னுடைய மகன் எட்வர்டை வெளியூரில் சென்று படிக்க வைத்து கொண்டிருந்தார். விவசாயம் நாளடைவில் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் செல்கிறது, அந்த விவசாயி தொய்வடைந்து போகிறான். காரணம், அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போகிறது, விவசாயம் பொய்த்து போய் விடுகிறது. அங்கு இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் விட்டுவிட்டு வெளியூர் சென்று விடலாம் என்று கூட எண்ணுகிறான். ஆனால் அந்த கால்நடைகள் எல்லாம் அவனை என்னை விட்டு சென்று விடாதே என்று சொல்வதாக அவன் நினைத்து கொண்டு அவன் அங்கு அந்த கிராமத்திலேயே உறங்கி விடுகிறான். ஒவ்வொரு நாளும் இது மாதிரி பொழுது போய்கொண்டே இருக்கிறது. அந்த விஷயங்களை எல்லாம் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. வெளியூர் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த எட்வர்டை வர சொல்கிறான். அந்த எட்வர்டு வந்து கிராமத்தை உற்று நோக்கி பார்க்கிறான். அவன் இருந்த பொழுது இருந்த பசுமை துளியும் இல்லை. காரணம், அதனால்தான் மரம் எல்லாம் பட்டு போய் நிற்கிறது. அதன் விளைவாக அங்கு மழை இல்லை, விவசாயம் பொய்த்து போய்விட்டது. இந்த ஒரு சூழலில் எட்வர்டு தனது தந்தையை பார்க்கிறான். தந்தை சிறு கடிதத்தை தன் தலையணை அடியில் எழுதி வைத்துவிட்டு இருந்து விடுகிறார். வந்தவுடன் தனது தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்துவிட்டு அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிறான். எனது அன்பு மகனே, நீ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய முதல் ஆசை. அப்படி செய்துவிட்டால் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்கிறார். மண்ணுக்கும் மக்களுக்கும் என்பதை அவர் விவசாயத்தை மட்டுமே தான் கூறியிருந்தார். அதன் விளைவாக ஒரு 3 ஆண்டுகளில் அந்த கிராமம் முழுக்க மரக்கன்றுகளை அந்த எட்வர்டு என்ற இளைஞன் நடுகிறான். அதற்கு பிறகு அங்கு பருவமழை தவறாது பெய்கிறது, விவசாயம் நன்கு வளர்கிறது. அதற்கு பிறகு விவசாயிகள் எல்லாம் உணவு உற்பத்தியை அதிக அளவிலாக ஈட்டுகிறார்கள். மக்கள் பஞ்சம் பசி எல்லாம் தீர்ந்து விடுகிறது. ஒரு மரக்கன்றுகளை நடுவதால் மண்ணில் மழை பெய்யும், நீர்நிலைகள் நிரம்பும், கிணற்றுக்கு தண்ணீர் வரும், பாசனம் நிறைய பெருகும், விவசாயி நல்லதொரு உற்பத்தியை அடைவான் என்பதில் எல்லளவும் மையவில்லை. இதைத்தான் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட விஷன் 2020 அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மரக்கன்று நடுவதால் இவ்வளவு சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம். அப்படித்தான் இந்த கிரேட் ஃபார்மர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜானுடைய கதை உணர்த்துகிறார். மற்றும் ஒரு தகவலை, ஒரு வரலாற்று தகவல்களை உங்களுக்காக கொடுக்க இருக்கின்றேன். 1929 அமெரிக்காவில் ஹெர்பர்ட் ஹூவர் அப்படின்ற ஒருவர், ஹெர்பர்ட் ஹூவர் என்று ஒரு அதிபர் இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் பொருளாதார பெருமந்தமானது நடைபெறுகிறது. அந்த பொருளாதார பெருமந்தமானது அமெரிக்காவை மட்டுமல்ல உலக நாடுகளையே வாட்டி வதைக்கிறது. அப்பேற்பட்ட சூழலில் ஹெர்பர்ட் ஹூவருடைய ஆட்சி காலம் முடிகிறது. அவரால் அந்த பொருளாதாரத்தை சரிகட்ட முடியவில்லை. அதற்கு பிறகு 1933 புதிதாக பதவியேற்கக்கூடிய எஃப்டி ரூஸ்வெல்ட் என்று ஒருவர் வருகிறார். அந்த எஃப்டி ரூஸ்வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா, முதன் முதலில் அவர் எடுத்த ஒரு விஷயம் விவசாயம். அங்கே இருக்கக்கூடிய டெனன்சி வேலி பள்ளத்தாக்கு திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும், அதே போல் அக்ரிகல்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார். ஏன் எவ்வளவோ திட்டங்கள் இருக்கும் பொழுது அவர் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால், அதன் மூலமாகத்தான் உணவு உற்பத்தியை பெருக்க முடியும், ஜிடிபி அதிக அளவில் வர வைக்க முடியுன்றத அவர் நம்பினார். இது வந்து வரலாற்று உண்மை. அந்த அமெரிக்க நாடானது 1940 தனது பொருளாதார வளர்ச்சியை அசுர வளர்ச்சி அடைந்தது என்றால், அந்த எஃப்டிஆர் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த
விவசாயத்திற்கு தேவையான டெனன்சிவெளி பள்ளத்தாக்கு திட்டத்தில் அணைகள் கட்டினார், கால்வாய்களை சீரமைத்தார், புதிய கால்வாய்கள் கட்டினார். அப்போ விவசாயம் புனரமைக்கப்பட்டது. அந்த வீழ்ந்த பொருளாதாரத்தை 7 ஆண்டுகள் மீட்டெடுத்தார் என்றால் இது வரலாற்று உண்மை. அப்படி பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி விவசாயத்தால் மட்டும்தான் முடியும் என்று அவர் உறுதியாக நம்பியிருந்தார். அதற்காகத்தான் அவர் அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு கூட இருந்தார். இது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விஷயம், ஒரு நாடு 7 ஆண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியுமென்றால் நம்முடைய நாடு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் நல்ல சிறப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. சமீப காலமாக இந்த மரங்களை வெட்டி வீழ்த்துவதால் அதனுடைய நீர்நிலைகளை நம் சரியர பராமரிக்காமலும் மரங்களை வளர்க்காமல் விட்டதாலும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அருகாமையில் இருக்கிற கேரளாவில் கடுமையான சட்டங்கள் கூட போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடமானது சொர்க்க பூமியாக திகழ்கிறது என்றால் அதுக்கு முழுமுதற் காரணம் என்னவென்றால் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறான். அங்கு மரம் வெட்டுவதற்கு கடுமையான சட்டங்கள் உண்டு. அதுபோன்ற சட்டங்கள் தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அது பறவைகள் போடக்கூடிய எச்சங்களின் மூலமாக வளரக்கூடிய மரங்களின் மிச்சங்களையாவது விட்டு வைத்தால் நம்முடைய பூமி சொர்க்கமாக மாறும். மரங்களை வெட்டுவது மனித அறங்களை வெட்டி வீழ்த்துவதற்கு சமம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கவிஞன் சொல்கிறான், மண்ணின் வளமே மரம்தான், மனிதன் அதை மறந்தான் என்றார். உண்மையாலுமே இந்த மண்ணிற்கு ஏற்ப மரங்கள் நிறைய வளர்த்தால்தான் மழை பெற முடியும். அப்பொழுதுதான் விவசாயிகளையும் வாழ வைக்க முடியும். விவசாயிகளாகிய நாம் கால்நடைகளையும் நம்முடைய உணவு உற்பத்தியும் போக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிகழ்வை உங்கள் முன் வைத்து வாய்ப்பளித்தமைக்கு செங்காந்தல் வலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.